டிவி, இது நம்ம ஊரு சேனல். நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் இன்று ஏற்றுமதி வழிகாட்டுதல் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜே இன்னசென்ட் திவ்யா அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மேலும் 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவினை சிறப்பிக்கும் வகையில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் ஏற்றுமதி தொடர்பான ஆலோசனைகள், ஏற்றுமதி வாய்ப்புகள் மற்றும் விளக்கங்கள் அரசு துறை அலுவலர்களால் வழங்கப்பட்டது. இந்த கருத்தரங்கில் ஏராளமான இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனத்தினர் பலர் கலந்து கொண்டனர். ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பர் என்ன அவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நேட்டிவாக இருக்குதோ அந்த ப்ராடக்ட்ஸை ஒரு ஹப்பாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றது வலியுறுத்திட்டு வராங்க. ஏற்கனவே 2 முறை வந்து இந்த எக்ஸ்போர்ட் கான்க்ளேவ் ஆனது நம்ம சென்னையில் மன்னூர் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நடந்திருக்குது. அதில் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்திட்டு வர எக்ஸ்போர்ட்டர்ஸாக யார் யார் மாற விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லேயே கிளியரன்ஸ் வழங்க வேண்டும். அவங்களுக்கு என்னென்ன வந்து தேவையோ, அவங்களுக்கு உதவிகள் என்னென்ன தேவையோ, தகவல்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து துறைகள் இணைந்து கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு எந்த விதமான டிலேயும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகணும். கிரெடிட் சைடில் எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது. இப்படி வந்து சில வழிமுறைகளை நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இன்று 24லேருந்து 26க்குள்ளாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த எக்ஸ்போர்ட் கான்க்ளேவ் மீட்டிங் நடந்துகிட்ருக்கோம். நம்ம நீலகிரி மாவட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா எந்த மாவட்டத்திலையும் இல்லாத ஒரு சீதோஷ கொண்ட இந்த மாதிரி சீதோஷ்ண நிலை இந்த கிரேடியன்ட் கொண்டதாக இருக்குது. பட் நம்ம முற்றிலுமாக ஒரு மலை சார்ந்த மாவட்டமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி தேவைக்கு. ஸோ அது என்னன்றது ஆய்வு அறிந்து இதே மாதிரி ஒரு ஜூம் மீட்டில் டிஜிஎஃப்டி நம்ம கொல்கத்தாவில் இருந்தெல்லாம் வந்து அவங்க அப்பெடா வந்திருந்தாங்க, எல்லாருமே கலந்துருக்காங்க. அப்போ அந்த டைமில் நம்ம சர்டன் ப்ராடக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா டீ, காஃபி, சோடாடக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு என்ன எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேஷன் என்னென்னு படிப்போம். அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு நம்ம தயார்படுத்திக்கணும். அது வந்து என்னென்ன சர்டிஃபிகேஷன், அதற்கு எப்படி அப்ளை பண்ணணும், அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு என்னென்ன ஒரு டீட்டெயில்டாக ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்திருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே நீலகிரி மாவட்டமே வந்து சிறிய மாவட்டம், சிறிய மக்கள் தொகை உள்ள மாவட்டம். ஆனால் இதுக்கு இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ் வேறு எங்கேயுமே உலகத்துலேயுமே வேறு எங்கேயுமே இல்லாத ப்ராடக்ட்ஸ். அதனால் அதை அதனுடைய சிக்னிஃபிகன்ஸை நம்ம புரிஞ்சுட்டு இந்த எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியலை நம்ம கண்டிப்பாக நம்ம அதை பயன்படுத்தணும். இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை நம்ம இன்னும் அதை வந்து நம்ம ஒரு அதுக்குள்ளே வந்து இன்னும் போகாமல் இருக்கிறோம். ஸோ அதை தடையாக இருக்கிற என்னென்ன ஃபேக்டர்ஸுன்றதை பார்த்து அதை எப்படி நம்ம ஒருங்கிணைத்து எல்லா துறையிலையும் ஒருங்கிணைத்து அதை நீக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன் அரைவலுக்கு தான் இந்த மீட்டிங். அவங்களுடைய கருத்துக்கள் கேட்குறதுக்காகவும் ப்ளஸ் இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காகவும் அந்த கான்ஃபரன்ஸ். நமது நாட்டின் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முகக்கவசம் கட்டாயம் அணிவோம். சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்போம். இருமும் போதும் தும்பும் போதும் கைக்குட்டைகளை பயன்படுத்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் அரமன் தொலைக்காட்சி.